சிந்துபாத் படத்துக்கு பேர் சிந்துபாத்துன்னு வச்சுதான் நல்லா தெரியல. கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட தடைகளை தாண்டி வர வேண்டியதாக இருந்துச்சு. போன வாரமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படி இப்படி போயிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக காலையில் 8 மணி ஷோ போனால் அந்த ஷோவுமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வருத்தத்தோடு வெயிட் பண்ணி படம் இன்றைக்கி பார்த்தியாகணும்னு சொல்லிட்டு 11 o'clock ஷோ அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்கி ஒரு வழியாக சிந்துபாத் பார்த்தாச்சு. படத்தோட ஸ்டோரிலைன் சொல்லணும்னா, தன்னுடைய காதலை தேடி காதலன் போகிறான், கடல் கடந்து போகிறான், அவளை கண்டுபிடிச்சானா இல்லையா, எதுக்கு அவள் தொலைஞ்சு போனான், அவன் கூட வர பையன் யாரு, கடைசியாக என்ன நடந்துச்சு, இதை எல்லா விஷயமும் படத்தை பார்க்கும்போது தான் இன்னும் கிளியராக தெரியும். படத்தோட மிகப்பெரிய யூஎஸ்பி நம்ம விஜய் சேதுபதி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய விஜய் சேதுபதியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த ககப்போ சூது கோமம்லாம் சொல்லுவார்ல, ஒரு மாதிரி பிளாக் ஹியூமர் பிளாக் காமெடி பண்ணுவார், எதுக்கேற்றாலும் ஒரு கவுண்டர் அடிப்பார். அது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய விஷயம் அது நடக்காத மாதிரி இருக்கும், பட் அவர் பண்ணும்போது உண்மையில செம்ம சிரிப்பாக இருக்கும். அதில் மனுஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பராக திரும்பி கலக்கியிருக்கு. எப்படி 400 ரவுடி தான் நயன்தாரா சுத்தமாக காது கேட்காதோ, இதில் வந்து இவருக்கு லைட்டாக காது கேட்கும். ஸோ யாருன்னா அவர் கிட்ட பேசினா ரொம்ப கத்தி பேசினா தான் பிடிக்கும். என்னடா பேசுறது புரியலான்னு கேட்டால் எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கேட்கும்னு சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்டைலாக சூப்பராகவே இருந்துச்சு. இன்னொரு படத்தோட மிகப்பெரிய யூஎஸ்பி, விஜய் சேதுபதியோட பையனாக நடிச்சிருக்காரு, செம்மையாக இருக்கும் அப்பா பையன் சொல்லிட்டு. பட் படம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓப்பனாக சொல்லலாம் இது ஒரு கிம்மிக் எஃபெக்ட் மாதிரி தான் இருந்துச்சு. எதனால் இந்த விஷயம் சொல்லலாம், பையன் நல்லா நடிச்சிருக்கா நல்லா நடிக்கல இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையாக சொல்லணும்னா டேரக்டர் சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு பையன் படம் முழுக்க அவர் கூடையே ட்ராவல் பண்ணாரோ, அவருக்குன்னு தனியாக ஏதோ எமோட் பண்ணுற சீனோ இல்லை பெரிய டைலாக் டெலிவரியில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி சீனோ தனியாக கொடுக்கல. பட் சின்ன சின்ன இடத்துல அவர் அடிக்கிற கவுண்டர் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதே நேரத்தில் அஞ்சலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பழைய அஞ்சலி பார்க்குற சந்தோஷம் கிடச்சிருக்கு. எப்படி எங்கேயும் எப்போதும் இல்லை, ஆமாம் அந்த பையனை லவ் பண்ணுறேன், அதுக்கு என்ன எப்போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்களோ, இதில் ஒரு படி மேலே போயிட்டாங்க, ஆமாம் இவனை தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே லிப்லாக்லாம் அடிக்கிறாங்க. வாட் அஞ்சலி டு த நெக்ஸ்ட் லெவல். இப்படி படம் முழுக்க கேரக்டர் ஆர்க்லாம் உண்மையில நல்லா இருந்தாலும் இன்ட்ரோவில் இருக்குமே நிறைய விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக நடக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் எப்படி ஹீரோக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜோ அதே அளவுக்கு வில்லனுக்கும் பயமாக வெயிட்டேஜ் கொடுத்து அப்படி அவரை காட்டும் போதே பயப்படுற அளவுக்கு அவன் ரொம்ப கொடூரமானவன்ற அளவுக்கு காமிக்கிறாங்க. பட் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, ஒன்ஸ் இன்ட்ரோவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எதுக்காக மலேசியா போகிறாரோ அதை தாண்டி கதைகள் எப்படி எப்படியே போகிறதால கதையில் நம்ம உட்காராமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியே வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். இது எதனாலனா ஸ்டார்டிங்கில் இந்த வில்லன் ஹீரோக்கான ஃபைட் வந்து பயங்கரமாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் இவர் வின் பண்ணால் இன்னொரு பக்கம் அவர் வின் பண்ணுற மாதிரி. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் எத்தனை பேர் அமைச்சாலும் சிங்கிள் ஹேண்டடாக விஜய் சேதுபதி அடித்து நொறுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வில்லன் என்ன பண்ணாலும் எப்படியும் விஜய் சேதுபதி ஜெயிக்க போகிறாருன்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே வந்துடுது. அதே நேரத்தில் என்னதான் படத்துக்கு பேர் சிந்துபாத்துன்னு வச்சாலும் இதை நம்ம அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சிந்துபாத்துன்னு எடுத்துக்க முடியாதுல்ல. அதனால் நிறைய விஷயங்கள் லாஜிக்கில் லைட்டாகிடுச்சா பரவாயில்ல, ரொம்பவே லாஜிக் லூப்ஸில் பெரிய ஓட்டைகள் இருக்குன்னே சொல்லலாம். டேரக்டரோட முந்தின படமான சேதுபதியில் லவ் சீன்ஸ் இப்போ வரைக்கும் எல்லா ஸ்டேட்டஸ்லையும் வச்சு நொறுக்குவாங்க. இந்த படத்துலேயும் இந்த லவ் சீன்ஸ், புருஷன் பொண்டாட்டின்னு கூப்பிடுறது, அப்படி ஏர்போர்ட்லேயே தாலி கட்டுறதுலாம்னு சொல்லிட்டு நிறைய லவ் சீன்ஸ்லாம் டச்சிங்காக சூப்பராகவே இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே படத்தில் இன்னொரு பெரிய பலம் நம்ம யுவன் சங்கர் ராஜா. படத்தில் பாட்டெலாம் கேட்டோனே பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை விட பிஜிஎம் இன்னும் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன் என்னடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உடம்ப சுழிச்சின்னு ஆடியன்ஸ் உட்கார நேரத்தில் இவரோட பிஜிஎம் தான் வந்து ஓகே இது எமோஷனல் சீன் இது ஃபைட் சீன் சொல்லிட்டு பிரித்து ஆடியன்ஸ்க்கு எடுத்து கொடுக்கறதே நம்ம யுவனோட பிஜிஎம் தான். ஸோ மொத்தத்தில் இந்த சிந்துபாத் ஒரு பயங்கரமான படம் பார்க்க போகிறோம், விஜய் சேதுபதி அப்படியே அடித்து நொறுக்கிட்டாரு அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷனோடு இல்லாமல் ஒரு நல்ல படம் பார்க்க போகிறோம், ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக ஒரு கமர்ஷியல் படம்ன்ற எண்ணத்தோடு வந்து பார்க்குறவங்கள கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த சிந்துபாத். Alone or with your friends? Have you met your ex-boyfriend recently?